இன்னைக்கு வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணுறது, அதாவது நான் ஏற்ற இருக்கேன் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த முன்னாடி சுருக்கம் வருது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வருது ஏன் வருது அப்படிங்கிறத வந்து நான் அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம கட் பண்ணும்போது இந்த ஆம்கொல் வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்து வந்து குடைய மாட்டோம், அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம், அதாவது பட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெளியில் தள்ளும். அந்த இது வந்து கொஞ்சம் அந்த தள்ளுறதை மாத்திரம் கரெக்டாக அளவு, இந்த அளவு இந்த அளவு ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கிருங்க. வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ அதை வந்து அதை அப்படியே கரெக்டாக எந்த அளவுக்கு இந்த டாட் பாயிண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ இப்போ இது வந்து நமக்கு வந்து லூஸ் கொடுக்கும். இந்த அளவில் நம்ம தைச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டு தைச்சோம்னா இது வந்து லூஸ் கொடுக்கும். அந்த இடத்துல முன்னாடி வந்து தூக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து கரெக்டாக கரைச்சி விட்ருங்க. இப்போ இதை கரைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து தூக்காது, ஃப்ரண்ட்டில் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், இந்த பக்கமும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த பக்கமும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்குது பாருங்கள். இதை நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் குடஞ்சி வெட்டாமல் கட் பண்ணிவிட்டேன், அதனால் அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அது நான் வந்து இது உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி தான் நான் குடஞ்சி வெட்டலை. எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். இப்போ அதையும் அதே மாதிரி இந்த ரெண்டு அளவையும் வந்து ஒன்றா போட்டுக்கிறோங்க. ஈக்குவலாக வந்து கீழே வந்து நம்ம மடித்து அடித்தாச்சு. இப்போ அதுலேருந்து அதை லைட்டாக வந்து அதை பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதை அப்படியே வந்து அதை மார்க் பண்ணி, நீங்கள் இந்த டாட் பிடிச்சிருக்கீங்களே அதை வந்து கட் பண்ணிடாதீங்க, அதை அது இல்லாமல் கரெக்டாக இதை வந்து பார்த்துக்கிருங்க. இப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து லூஸ் கொடுக்காது. நமக்கு வந்து வெளியில் தைக்கும்போது இந்த இடம் வந்து லூஸ் இருக்கும். இந்த நமக்கு வந்து ஆம்கொல் பக்கத்தில் வந்து கை வந்து தூக்கிட்டு இருக்கும், அந்த இது வந்து தூக்காமல் இருக்கிறது கண்டி தான் இந்த இடம். அப்போ வந்து உங்களுக்கு கை வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடத்த. இப்போ ஃப்ரண்ட் வந்து கை வந்து குடஞ்சி காமிக்கிறேன்னா, நம்ம எங்கே நாச்சு போட்டிருக்கோமோ அதுலேருந்து இது வந்து ரைட் சைடு வர்றது கை, அதாவது வெளி கையே. இதை கரெக்டாக சிசர் கட்டு எங்கே போட்டிருக்கீங்களோ சென்ட்ரு ஷோல்டர் வந்து அதோட பார்த்துக்குறோங்க. இது வந்து பெரிய கை அப்படிங்கிறதுனால நான் ஆம்கோல் வந்து ஜாயின் போட்டிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அளவு வந்து. இப்போ அதை அப்படியே வந்து சேர்த்து கரெக்டாக எந்த அளவுக்கு தையல் இருக்கோ தையல் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து தையுங்க. ரெண்டு துணியை வந்து மாறிடாமல், அதாவது அந்த பக்கமும் இந்த பக்கமும் துணி வந்து தள்ளிடாமல் ஒரே மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கிடுங்க. எக்ஸ்ட்ரா எந்த பக்கமும் போயிடக்கூடாது. அப்புறம் இதில் சின்ன இன்னொரு இது வந்து, இதில் வந்து நீங்கள் ஷோல்டர் தைக்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிறங்க. மாற்றி மாற்றி மடிப்பு இல்லாமல் கை தைக்கும்போது மாத்திரம் கொஞ்சம் வந்து பொறுமையாக தைங்க, கையில் வந்து தூக்கம் வந்துடாமல். நம்ம கை ஜாயின் போட்டால் தான் இந்த மாதிரி அளவுக்கு வந்து நமக்கு வந்து பத்து கை வந்து பெருசு. இப்போ அதை அப்படியே வந்து திருப்பிடுங்க. நம்ம அந்த ரெண்டாவது தையல் போடும்போது எக்ஸ்ட்ரா எங்கெங்கே சுருக்கம் தெரியுது அது ஃபுல்லாக அந்த தையலில் வந்துடும். நமக்கு அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துட்டு தையல் மேலே போட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எந்த இடம் சுருக்கம் வரும்னு சொன்னேன். இப்போ அது நம்ம கரெக்டாக சென்டர் வந்து அதை போட்டு பார்த்துக்கணும். இந்த இடம் வந்து நமக்கு வந்து சுருக்கம் வரும். இப்போ நம்ம அதை குடஞ்சி எடுத்துட்டோங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த தையல் வந்து இந்த இடத்துல வந்து சுருக்கமே கண்டிப்பாக வராது. இப்போ அதே மாதிரி இன்னொரு கையும் வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். கை ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து லெஃப்ட் சைடு போகிறது. நான் தனித்தனியாக வந்து குடஞ்சி பார்க்குறேன். இது வந்து வெளிப்பக்கமாக வந்து கை குடைங்க. கை குடஞ்சது வந்து நமக்கு வந்து முன்னாடி வரணும். இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை மாத்திரம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு துணியும் வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறோங்க ஒரே மாதிரி.
ரெண்டு துணியை வந்து இழுக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் உங்களுக்கு. அப்படியே திருப்பிட்டு நீங்கள் அந்த இந்த பக்கமாக இருந்தே போட்டுருங்க. தையல் வந்து ஃபஸ்ட்டு தையல் வந்து கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அப்போ தான் வந்து எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் இழுக்காமல் ஒரே மாதிரி தைக்கிறது கரெக்டாக வரும். ரெண்டாவது தையல் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்பீடாக தைக்கிறது உங்களால் தைக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் வந்து நீட்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த இடம் வந்து நமக்கு வந்து சுருக்கம் வராது இந்த இடத்துல. இப்போ நான் அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கரெக்டாக நம்ம தச்சிருக்கிறது வந்து சென்டர் பார்த்துக்கிறோங்க. ரெண்டு கையையும் வந்து அளவு ப்ளவுஸை போட்டு பார்த்துக்கிறோங்க. போட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்ற இறக்க வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த மார்க் பண்ணதை வந்து ஊசியை வந்து கரெக்டாக இறங்கிக்கிறங்க. ஒரு டேக் அடிச்சுட்டு அந்த இது வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க. இந்த பக்கம் எந்த எல்லாமே கரெக்டாக நீட்டாக வரணும். எந்த பக்கமும் சுருக்கம் துணி தள்ளாமல் கரெக்டாக அந்த சென்டர் மாத்திரம் பார்த்துக்கிறோங்க ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு. ஒரு ஏத்தரப்பம் இல்லாமல் அதே மாதிரி இந்த பக்கமும் அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் கரெக்டாக வந்து அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிக்கி ஏத்தரக்கம் வந்து பார்த்துக்கிறோங்க. நான் உங்களுக்கு வந்து அளவு காமிக்கிறேன். இந்த ஆம்பூல் அளவு வந்து கரெக்டாக நம்ம தச்சிருக்கிறதுல இருக்கா, நம்ம வரைஞ்சதோடு இருக்கான்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸை போட்டு இந்த ரெண்டும் வந்து ஏத்தரப்பம் இல்லாமல் ஆம்பூல் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுதாங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. இந்த ஆம்பூல் மாத்திரம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுன்னா ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் மேக்ஸிமம் வராது. இந்த இருக்கு பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக ஏத்தரக்கம் இல்லாமல் ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆக போகணும். நம்ம தைக்கிறது தான் கரெக்டாக அதில் வந்து பார்த்து தைக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், இதில் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் கீழே இறங்கி ஏறி இருக்கக்கூடாது. இது கரெக்டாக இருக்கணும், அதை மாத்திரம் பார்த்துக்கிடுங்க. இப்போ ப்ளவுஸோட அளவை பார்த்துட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா தையல் எத்தனை தேவையோ அத்தனை வந்து போட்டு கொடுத்துடணும். இது அது அதுக்கு நேராக வச்சு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. வீ அடிக்கிறதுக்கு நேராக கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக அது இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த ஆல்ட்ரேஷனும் வராது. இதை மாத்திரம் பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு அது அதுக்கு நேரம் மாத்திரம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே தையல் வந்து எக்ஸ்ட்ரா வராது போடுறதுக்கு. இப்போ நமக்கு வந்து எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் மாத்திரம் வந்து போட்டு கொடுத்துடலாம். இதை நான் வந்து சிங்கிள் தையல் தான் போட்டிருக்கேன், டபுள் தையல் வந்து போடலை. பைப்பிங்கும் வைக்கல. இது வந்து சிங்கிளாக வந்து அதாவது ஒரே தையல், தையல் வந்து திரும்பவும் மாட்டாது, ஒரே வேலையாக முடிஞ்சிடும். கொஞ்சம் வந்து இது வயசானவங்க போடுறது டபுள் தையல் வந்து போட மாட்டாங்க, அதனால் சிங்கிள் தையல் போட்டிருக்கேன். நான் இது வந்து தை எடுக்க முடியலை, ஆனால் இது வந்து நான் தச்சு வந்து லைவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக கட் பண்ணி தைச்சேன் அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ஏத்தரக்கம் வர்றது, இந்த லூஸ் வந்து ஆம்பூல்கிட்ட ஏன் லூஸ் வருது அப்படிங்கிறதுக்கானது வந்து நான் கரெக்ட் சொல்லியிருக்கேன். இதை வந்து கரெக்டாக குடஞ்சி வெட்டிட்டு நான் தைக்கிறதுக்கானது வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு இதே மாதிரி அளவு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.